புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்ம சென்ற நிகழ்ச்சியில் வந்து கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் வராமல் தடுப்பதற்கு, குணமாவதற்கு சேர்க்க வேண்டிய சேர்க்கக்கூடாத உணவுகளை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறோம். நேற்று நான்கு உணவுகளை பற்றி விவரமாக நான் சொன்னேன். ஐந்தாவது பீட்ரூட். இன்றைக்கு பீட்ரூட் போல வேகமாக கருமுட்டை கட்டிகளை கரைக்கக்கூடிய உணவே இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கு நவீன மருத்துவம் சார்ந்த நிறைய ஆராய்ச்சிகள் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கு பீட்ரூட்டை ஒரு உணவாகவோ அல்லது மூலிகை சாரா மாதிரி ஒரு ஜூஸ் ஆகவோ தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு அவர்களுடைய மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதையும், மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதையும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மாத விலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையாக மாற்றக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நம்ம பீட்ரூட்டை சொல்ல முடியும். பீட்ரூட்டை வாரத்திற்கு ரெண்டு நாள் குழந்தைகளுக்கு பெண்கள் உணவாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஆறாவது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதீத அசைவ உணவுகள் சாப்பிடுகின்ற பழக்கத்தை குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு நிறுத்த முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கு சாப்பிடக்கூடாத உணவுகள் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக அசைவ உணவு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய பெண்களை நான் பார்க்குறேன், இன்றைக்கு அசைவ உணவு வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள், இன்றைக்கு இன்னும் சில பெண் குழந்தைகள் வேறு பிரச்சனைக்கு வரும்போது வாரத்தில் எத்தனை நாள் அசைவம் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் ஏழு நாட்களும்னு சொல்லக்கூடிய பெண்களை பார்க்குறேன். அப்போ அவர்களுக்கு கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகளும் கருப்பை கட்டிகளும் வராமல் எப்படி இருக்கும்? ஸோ அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஆனால் அது கூடவே தினசரி ஒரு நாட்டு முட்டை சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தினசரி ஒரு நாட்டு முட்டை உணவாக காலையில் நம்ம காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ ஏதோ ஒரு டைமில் அந்த பெண் குழந்தைகள் பெண்கள் தினசரி ஒரு நாட்டு முட்டை சாப்பிட்டாங்கன்னா அவர்களுக்கு ஆரோக்கியப்படுவதை பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும், கிராமத்திலிருந்து ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை வயதுக்கு வரும்போது நான்கு பொருட்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுவதை பார்ப்போம். ஒன்று முருங்கைக்கீரை சம்பந்தப்பட்ட உணவு, இன்னொன்று சிகப்பரிசி சம்பந்தப்பட்ட உணவு, மூன்று நல்லெண்ணெயில் செய்யக்கூடிய உளுந்து சம்பந்தப்பட்ட உணவு, நான்காவது ரொம்ப முக்கியமானது நாட்டு முட்டை கொடுக்கப்படுவதை பார்ப்போம். இந்த நாட்டு முட்டை கொடுக்கும்போது அந்த குழந்தையுடைய கருப்பை மண்டலம் பலமாகிறதையும் கருமுட்டை பை மண்டலம் பலமாகிறதையும், அடுத்த மாதவிலக்கு ஏற்படும் போது அந்த முட்டைகள் முதிர்ச்சி அடைந்து வெளியில் வருவதற்கு இந்த நாட்டு முட்டை மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ஆறாவதாக முக்கியமாக கொடுக்க வேண்டியது நாட்டு முட்டை. ஏழாவதாக உளுந்து சம்பந்தப்பட்ட உணவுகள். உளுந்து சம்பந்தப்பட்ட உணவுகள் வந்து பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்திற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லுவோம். நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா உளுத்தம் கஞ்சிங்கிறது ரொம்ப பிரபலமான உணவு. நிறைய வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த சைவம் சாப்பிடுபவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐயங்கார் குடும்பங்கள்லேருந்து பார்க்கும்போது நிறைய பேர் உளுத்தங்கஞ்சியை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிகள் உணவாக செய்து சாப்பிட்றதை நான் பார்த்துருக்கேன். அந்த பாட்டிக்கு இருக்கக்கூடிய எலும்பு பலமும் தசை பலமும் வேற யாருக்குமே நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலை பலப்படுத்தக்கூடிய, இனப்பெருக்க மண்டல உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துகளில் இந்த உளுத்தம் கஞ்சி மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். இந்த உளுத்தம் கஞ்சியை காலை ஒரு வேளை இல்லை வாரத்திற்கு ஒரு ரெண்டு நாள் காலை சிற்றுண்டியாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டா கூட மிகப்பெரிய அளவில் உடல் பலமடைந்து விடுறத பார்க்க முடியும். அப்போ மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற வலி வேதனைகள், வயிற்று வலி, தலைவலி, வாந்தி, மயக்கம், அதே போல் கருமுட்டையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். உளுத்தங்கஞ்சியை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். எட்டாவதாக கீரை வகைகளை பற்றி நான் வாரத்திற்கு மூன்று நாட்கள் சாப்பிடுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தால் கூட முருங்கை கீரையை போல மிக வேகமாக கருமுட்டைப்பை கட்டிகளை, கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகளை மாற்றக்கூடிய அழகான மருந்தே சொல்ல முடியாது. முருங்கைக்கீரையை மாத்திரையாக கூட அந்த குழந்தைகளுக்கு தினசரி கொடுக்கலாம். முருங்கைக்கீரையையும் வேப்ப இலையையும் சரிசம அளவு எடுத்து அரைத்து அதை வந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மறைந்து போய் கொண்டே இருக்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். வல்லாரை சம்பந்தப்பட்ட உணவுகள் எவ்வளவு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமோ அதைவிட சிறப்பாக கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை மாற்றுவதற்கு இந்த ரொம்ப அழகானது முருங்கைக்கீரை, சந்தேகமே இல்லை. வாரத்திற்கு இரண்டு நாட்கள் முருங்கைக்கீரை கொடுங்க. ஒன்பதாவது
மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு பெண் குழந்தைகள் அப்படின்னு வரும்போது அவர்களுடைய உணவில் மிகப்பெரிய அளவில் கவனமற்று வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் சில நேரங்கள் அவர்கள் பாதிக்கப்படும் போது நேரத்திற்கு உணவு சாப்பிடுகின்ற பழக்கமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி அதனாலேயே ஊட்டச்சத்து குறைபாடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உள்ளாகிறது பார்க்குறோம். ஜீரகம் சம்பந்தப்பட்ட நீர் இந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து. சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முறையாக அவங்க உடம்புல போய் சேர்றதுக்கு ஜீரக நீர் ஒரு அழகான மருந்து. குழந்தைகளுக்கு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் கொடுக்க சொன்ன இல்லையா, அதே போல காலை உணவுக்கு முன்பு, மதிய உணவுக்கு முன்பு, இரவு உணவுக்கு முன்பு 100 மில்லி தண்ணீரில் 1 தேக்கரண்டி ஜீரகத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அந்த ஜீரக நீரை அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியுமான்னு பாருங்க. 10வது ரொம்ப முக்கியமானது, 3 மாதத்திற்கு 1 முறை பேதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம். 500 மில்லி 1/2 லிட்டர் தண்ணீர் எடுத்து 10 மா இலை 10 கொய்யா இலை 10 வேப்ப இலை நறுக்கி போடுங்க. நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த 100 மில்லி அந்த கஷாயத்தில் 2 டேபிள்ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெயை சேருங்க, உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணெயும் சேர்த்து 3 மாதத்திற்கு 1 முறை குழந்தைக்கு பேதிக்கு மருந்து கொடுங்க. பேதிக்கு மருந்து சாப்பிடும்போது உடலில் இருக்க பித்தம் சார்ந்த காரணிகள், உடல் சூடு சார்ந்த காரணிகள் எல்லாம் நல்லா கிளியர் ஆகாத பார்க்க முடியும். அன்றைக்கு 1 நாளைக்கு மோர் சாதம், கஞ்சி இந்த மாதிரி லைட்டான உணவாக கொடுங்க. இதை கரெக்டாக 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கணக்கு வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண் குழந்தைகள் 40 வயது ஆனாலும் அந்த இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே நீங்கள் செஞ்சு பாருங்களேன். 1 இயர் இந்த ரொட்டீன்குள்ளே நீங்கள் வந்து பாருங்களேன். இந்த மாத விளக்கில் ஏற்படுற வலியிலிருந்து, உதிரப்போக்கிலிருந்து, தள்ளி ஏற்படுகின்ற, சீக்கிரம் ஏற்படுகின்ற மாத விளக்கு கோளாறுகள் அனைத்துமே வேகமாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். ஸோ இந்த 10 விஷயங்கள் நான் சொன்னது, கருமுட்டை கட்டிகள், கருமுட்டை பை நீர்க்கட்டிகள், கருப்பை கட்டிகள் வராமல் தடுப்பதற்கான செய்ய வேண்டிய விஷயங்களாக நீங்கள் எடுத்துகிட்டு இந்த 10ல் குறைந்தது 5 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். நாளை நிகழ்ச்சியில் சேர்க்கக்கூடாத உணவுகள் என்ன, இதை மீண்டும் சேர்க்காமல் இருப்பதால் நமக்கு ஏற்படுகின்ற நல்ல விஷயங்கள் என்னங்கிறதை பற்றி விரிவாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.